கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகளுக்காக மேலும் புதியதாக குருந்தங்கோட்டில் தெற்கு ஒன்றிய அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி செந்தில் முருகன் திறந்து வைத்தார். கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் திருவதி அம்மு அஞ்சோ குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த இந்த அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களையும் பணிக்குழுவினருக்கு வழங்கப்பட்டது. அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் கழக வளர்ச்சிப் பணிகள் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாக உறுப்பினர்கள் சேர்க்கை, கூடுதல் கழக கிளை அலுவலகங்கள் விரிவாக்கம் மற்றும் கிளை அலுவலகங்கள் திறப்பு உள்ளிட்ட முக்கிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக மேலும் புதியதாக குருந்தங்கோட்டில் தெற்கு ஒன்றிய அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி செந்தில் முருகன் திறந்து வைத்தார். கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் திருமதி அம்மு ஆண்டோ குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களையும் பணிக்குழுவினர்களுக்கு வழங்கப்பட்டது.